அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கவுண்டர்வைஸ் ஃபார் டிஎன் யூஎஸ்ஆர்பி, டிஎன் பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய நிதி திட்டமிடல் தர வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் மிஸ்ரா. இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, அதுவும் ஹையஸ்ட் போஸ்ட் இருக்காங்கன்னா. ஸோ கண்டிப்பாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் நியூஸ், நுண்நிதி கடன் வளர்ச்சியில் எந்த மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி பீகார் முன்னிலையில் உள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மைக்ரோ லெண்டிங் பாரோயிங்ஸில் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மாநிலத்திலே வந்து கடன் வாங்குறது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இதுவும் வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், கலர்ஸ் ஆஃப் டிவோஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா பாரத் சிங். அவங்க தான். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் உங்களுக்கு முக்கியம். ரீசெண்டாக பால சாகித்ய புரஸ்கர் அவார்டு வாங்கின அந்த ரெண்டு புக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஆதனின் பொம்மை, இன்னொன்று வந்து திருக்கார்த்திகேயவியல் அப்படின்ற அந்த புக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், விண்ணில் ஏவப்படும் ஏரியன் 5 என்ற கனரக ராக்கெட்டை கொண்ட விண்வெளி நிறுவனம் எது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், அதாவது இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா ட்விட்டருக்கு போட்டியாக எந்த செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் தான். ட்விட்டருக்கு போட்டியாக வந்து எந்த ஆப் இருக்குன்னா த்ரெட்ஸ் தான். ஸோ இது வந்து ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எதுக்கு போட்டியாக வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டருக்கு போட்டியாக த்ரெட்ஸ் அப்படின்ற இது இருக்குது இந்த ஆப்பு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சால்வெக்ஸ் என்பது எந்த நாட்டுடன் நடத்தப்படும் இந்தியாவின் பயிற்சியாகும்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா. ஸோ யூத் அபியாஸ் அப்படின்ற அந்த பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா கூட தான் நடத்துகிறோம். நெக்ஸ்ட் நியூஸ், உலக விலங்கு வலி நோய்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 6, அதாவது வேர்ல்டு ஜூனோசஸ் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது விலங்குகள்கிட்டருந்து மனுஷனுங்களுக்கு பரவர அந்த நோயை தான் வந்து ஜூனோசஸ் டிசீசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் நியூஸ், ரூபாய் சர்வதேச மயமாக்கல் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் பணிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாஷியாம் ரத்தோ, அவங்க தான். ஸோ ஆர்பிஐனா ஆர்பிஐக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ஆர்பிஐலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் நியூஸ், நல்ல உலகளாவிய உச்சி மாநாடுக்கான ஏஐ, அதாவது ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எங்கே நடைபெற்றது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த நிறுவனம் விவசாயிகளின் துயர குறியீட்டை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிடா. கிரிடாக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.